அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? தூது என்ற அதிகாரத்திலிருந்து 683 குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். முன்ன சொன்ன ரெண்டு குறள்களிலும் மூன்று கருத்துக்களை சொன்னார். ஒரு தூதராக செல்லக்கூடியவருக்கு என்னென்ன பண்புகள் பெற்றிருக்க வேண்டும் என்று இதை கொஞ்சம் விரிவாக இந்த குறளில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சிறந்த நூலறிவினை உடையவராக இருக்க வேண்டும் தூதாக செல்லுகிறவர்கள். அரசனுடைய வெற்றிக்கு, வெற்றி வாய்ப்புக்கு துணை செய்கிற வகையிலே தூதர்கள் தூது செல்வார்கள். அதுவும் ஒரு போர் முறைதான். போர் முறைகளில் தூது என்பது ஒரு ஒன்று. ரெண்டு நாட்டுக்கிடையில சமாதானம் செய்வதும் போர் முறையில் ஒன்றுதான். அப்படி அந்த செல்லுகின்றவர் நூலறிவு, என்ன வகையான நூலறிவு? நீதி நூலறிவு, அறநூல். தமிழர்கள் ஒருவருக்கொருவர் பகை கொண்டு போரிட்டாலும் அந்த போரிலும் அறமுறையை கடைபிடிப்பார்கள். அந்த அறமுறையிலிருந்து சற்றும் வழுவாமல் செயல்பட வேண்டும். அந்த அறநூல் அறிவு யாருக்கு இருக்கும்னா, அமைச்சர்கள் இருக்கும். இந்த தூது செல்லுகின்றவர்கள் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அறநூல் அறிவை போல இவருக்கும் அந்த அறிவு இருக்கணும். சுருக்கமாக சொன்னால், நல்ல நூல் பயிற்சி இருக்கணும். அறநூல்களை நன்கு கற்று உணர்ந்து அதை மேற்கோளாக எடுத்துக்காட்டி பேசி அமைதியை உண்டாக்கக்கூடிய வேற்று அரசனுடைய மனதிலே பதிய வைத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அறநூலில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசன் நினைத்தது சாதிக்க முடியும். எந்த அரசனுக்காக தூது போகிறானோ அந்த அரசனுடைய நினைத்தது வெற்றி பெற வேண்டுமானால் இவன் வேற்றரசனிடத்திலே திறமையாக பேசி தான் பயின்ற அறநூல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மேற்கோள்களாக எடுத்து கூறி அவள் வாதிட்டு வென்று வர வேண்டும். அதனால்தான் அந்த அரசனுக்கு பயன் விளையும். எப்படின்னு சொன்னா, நூலாருள் நூல்வல்லல், நூலாருள் நூல் அறிவினை மிகுந்த அமைச்சர்களுள், நூல்வல்லல் அந்த அமைச்சர்களை போன்றே இந்த தூது செல்லக்கூடியவனும் நூல் அறிவை, அதாவது அறநூல் அறிவை பெற்றிருக்க வேண்டும். நூலாருள் நூல்வல்லல் ஆகுதல், வேளாருள், வேளாருள் என்றால் வேதினை ஆயுதமாக உடைய வேற்றரசர்கள். இந்த எந்த அரசன் சார்பாக தூது போகிறானோ அந்த அரசனுக்கு பகையாக இருக்கக்கூடிய அரசன் அவனைதான் வேளாருள். வேளாருள் எல்லா அரசனும் வேலையை வச்சிருப்பான். இந்த இடத்த வேளாருள் என்றால் வேலினை ஆயுதமாக உடைய வேற்று அரசர்களுள். வேளாருள் வென்றி உனைவுரைப்பான் பண்பு, வென்றி வினைவுரைப்பான் பண்பு. வென்றி என்றால் வெற்றி. தன் அரசனுக்காக, தன் அரசனுடைய வெற்றிக்காக இந்த தூது என்கிற செயலை மேற்கொள்ளவனுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் தகுந்த நூல் ஆராய்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். அறநூலிலே வல்லவனாக இருக்க வேண்டும். இதுதான் இதனுடைய குறளுடைய பொருள். தூது செல்லக்கூடியவன் அறநூலில் நன்கு பயிற்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த அறநூலில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மேற்கோளாக எடுத்து கூறி இரு நாடுகளுக்கிடையே ஒரு அமைதியை ஏற்படுத்த அவனால் முடியும். அந்த அமைதியை ஏற்படுத்துவது இந்த அரசனுக்கு ஒரு வெற்றி தான். என போர் தவிர்க்கப்படுவது இல்லையா? இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? நூலாருள் நூல்வல்லல் ஆகுதல், வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? டு பி வெல் வெர்ஸ்ட் இன் லா அமங் த நோயர்ஸ் ஆஃப் தட் சயின்ஸ் இஸ் த எசென்சியல் குவாலிட்டி of him who speaks to lands bearing kings on matters of victory to his own king. மீண்டும் வாசிக்கிறேன். To be well versed in law among the knowers of that science is the essential quality of him who speaks to lands bearing kings on matters of victory to his own king. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே,
நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.